நீங்கள் ரொம்ப நாள் ஹோம் ரெமிடிஸ் பண்ணி நிறைய சீரம்ஸ் யூஸ் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு முடி கொட்டுறது கொட்டினதாகவே இருக்குங்களா? அப்போனா முதல்ல உங்களுக்கு நார்மலாக முடி கொட்டுதா இல்லை அப்நார்மலாக முடி கொட்டுதாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஹாய், ஐம் டாக்டர் மொனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட். இது என்ன நார்மலான ஹேர்ஃபால், அப்நார்மலான ஹேர்ஃபால்? ஹேர்ஃபால்னாலே அப்நார்மல் தானே? கிடையாது, ஹேர்ஃபால் ஆக்சுவலி நார்மல் தாங்க. இதை நம்ம ஹேர் ஷெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹேருக்கு ஒரு சைக்கிள் இருக்கு, வளரும், கொட்டும், கொட்டுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். இது மூணு ஸ்டேஜ் இருக்கு, அனாஜன், கேட்டாஜன், டீலோஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனாஜனுங்கிறது தான் முடி வளர்றதுக்கான ஸ்டேஜ். இந்த கேட்டாஜன் அப்படிங்கிறது அது வளர்றது நின்றுடுச்சு, அதுக்கப்புறம் கொட்டுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கொட்டுற ஸ்டேஜ், அதுதான் இந்த டீலோஜன் ஸ்டேஜ். சி, இந்த சைக்கிள் எல்லாருக்குமே நார்மல். அண்ட் ஒரு ஒரு ஃபாலிக்கலும் ஒரு ஒரு சைக்கிள்ல இருக்கும். எல்லாமே அனாஜன் ஸ்டேஜ்லயும் இருக்காது, எல்லாமே டீலோஜன் ஸ்டேஜ்லயும் இருக்காது, எல்லாமே கேட்டாஜன் ஸ்டேஜ்லயும் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு முடியே இல்லாம இருப்போம், ஒரு பாயிண்ட்ல முடியோட இருப்போம். நம்மளுக்கு எப்பவுமே முடி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு ஒரு ஃபாலிக்கல் ஒரு ஒரு சைக்கிள்ல இருக்கு. சோ இது இந்த கொட்டுற ஸ்டேஜுக்கு போகும்போது அதெல்லாம் கொட்டதான் போகுது. யூஸ்வலா 80% ஆஃப் த ஃபாலிக்கல்ஸ் வளர ஸ்டேஜ்ல இருக்கோங்க, அதனால தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் நிறைய முடி இருக்கு. ஆனா ஒரு 20% வந்துட்டு கொட்டுற ஸ்டேஜ்ல இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு சீசனல் சேஞ்சஸ்னால ஆர் மினிமலா ஒரு ஸ்ட்ரெஸ்னால, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம், ஒரு ப்ராஜெக்ட், அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால கொஞ்சம் ஜாஸ்தி கொட்டும், அதுக்கப்புறம் அது நார்மல் ஆயிடும். ஆக்சுவலி இது எல்லாமே நார்மலான ஹேர் ஃபால் தாங்க. உங்களுக்கு எப்ப அப்நார்மலா ஹேர் ஃபால் இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு நாளைக்கெல்லாம் இவ்வளவு முடி கொட்டுது, தலை வாரும் போதெல்லாம் இவ்வளவு முடி கொட்டுது, தலை குளிக்கும் போதெல்லாம் இவ்வளவு முடி கொட்டுது, தூங்கி எழுந்தா தலைகாணியில இவ்வளவு முடியாவது இருக்கு. அப்படிங்கிறது தான் அப்நார்மல் ஹேர் ஃபால். நான் தலை வரும்போது கொஞ்சம் முடி கொட்டுது, தலை குளிக்கும் போது இதோ இவ்வளோ முடி கொட்டுதுங்கிறது நார்மலான ஹேர் ஃபால். எவ்வளோ நாளாக உங்களுக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் பயங்கரமாக ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கு, 3 மந்த்ஸுக்கு மேலே கொஞ்சம் கூட கம்மி ஆகலை, அதிகமாக ஆகிட்டே போகுதுன்னா தாங்க கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்னங்கிறத பார்க்கணும். இல்லை 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஓரளவுக்கு இப்போ குறைஞ்சிருச்சு, முன்னாடி அளவுக்கு இல்லை அப்படின்னா then you're not in danger. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேர் க்ரோத் வரவும் ஆரம்பிச்சிடும். அண்ட் உங்களுக்கு இவ்வளோ முடி கொட்டினதில் உங்களுக்கு திக்னஸும் கம்மியாயிருக்கு. இங்கே எனக்கு பிடிச்சா வந்துட்டு முடி ரொம்ப கம்மியாயிருக்கு, அது போய் திக்னஸ் கம்மியானது இல்லை, அது நிறைய கொட்டினதுனால இங்கே அடர்த்தி கம்மியாயிருக்கு, வளரும் போது அதுவும் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஐடியலி தின்னிங் அப்படிங்கிறது எங்கே நடக்கும்னா இங்கே நடக்கும். இந்த ஏரியாவில் உங்களுக்கு மண்டை தெரிய ஆரம்பிக்குது, ரொம்ப வந்துட்டு அடர்த்தி கம்மியாயிருக்கு, நான் வந்து முன்னாடியெல்லாம் இப்படி பண்ணேன்னா எனக்கு ஸ்கேல்ப் தெரியாது, இப்போ இப்படி பண்ணனா ஸ்கால்ப் தெரியுது, அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தின்னிங் ஸ்கால்ப்ல ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நீங்க என்னங்கிறத பார்த்து அதுக்கு ட்ரீட் பண்ணணும். யூஸ்வலா ஹேர் ரிசீட் ஆகுதுங்கிறது இருக்கு இல்லைங்க, இதுவுமே ஆக்சுவலி ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். நம்மளுக்கு பியூபர்ட்டி வரும்போது நம்ம டெஸ்டோஸ்டெரோன் அதிகமா ஆகும் போது நம்மளுக்கு இந்த ஏரியால எஸ்பெஷலி மென்னுக்கு இந்த 2 சைட், விமெனுக்கு யூஸ்வலா இந்த என்டையர் ஃப்ரான்டல் ரீஜன் கொஞ்சமா ரிசீட் ஆக ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற இந்த பேபி ஹேர்ஸ் எல்லாம் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். இது இஸ் எ வெரி 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 நார்மல் ப்ராசஸ். இதே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் சசப்டபிலிட்டி இருக்கு, அதாவது உங்க தாத்தாக்கு, உங்க அப்பாக்கு, உங்க மாமாக்கு ஹேர் தின்னிங் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஏற ஆரம்பிக்கும். ஸோ மினிமலா தான் இருக்கு. இப்ப நான் எடுத்து பார்த்தேன்னா இங்கெல்லாம் குட்டி குட்டி முடி இருக்கு, லைட்டா ரிசீட் ஆயிருக்குங்கிறது, இட் இஸ் ஆக்சுவலி நார்மல், யூ டோன்ட் ஹாவ் டு வரி. அதுக்கு மேல அது ரிசீட் ஆகாம அப்படியே கூட இருந்துடலாம். பட் நல்ல ஒரு வி ஷேப் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா தென் யூ ஹாவ் டு இன்டர்வீன். ஸோ இந்த நார்மல் ஹேர் ஃபால்னு சொன்னல, எனக்கு எப்பெல்லாம் நான் முடி சீவரனோ அப்பெல்லாம் எனக்கு இவ்வளவாவது முடி வருது, எனக்கு இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஹேர் கோம் பண்ற விதம் தாங்க தப்பு, அதை தான் நீங்க மாத்தணும். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேர் ஆர் கேர்லி ஹேர் இருக்கு அப்படின்னா நீங்க கோம்பே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க, டீடாங்கிள் பண்றதுக்கு, அதாவது சிக் எடுக்கிறதுக்கு. உங்க கையில லைட்டா சிக் எடுங்க, அண்ட் எஸ்பெஷலி கொஞ்சம் ஹேர் வெட்டா இருக்கும்போது சிக் எடுங்க. இது அப்ளைஸ் ஒன்லி ஃபார் வெரி ட்ரை ஹேர் அண்ட் கேர்லி ஹேர். மிச்சவங்க எல்லாம் ஹேர் ட்ரையா இருக்கும் போது சிக் எடுங்க, வெட்டா இருக்கும் போது எடுக்காதீங்க. அதே மாதிரி தலைக்கு எண்ணெய் வச்சு மசாஜ் பண்றீங்கன்னா ஆயில் வச்சதுக்கு அப்புறமா நான் ஹேரை கோம் பண்றேன் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. அதே மாதிரி ஹேரை வெட்டாக்கிட்டு நான் ஃபுல்லா டீடாங்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ண போறேன், அதையும் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தான் முடி கொட்ட போகுது. காரணம் உங்களோட ஃபாலிக்கிள்ஸ் கொஞ்சம் அது லூசன் அப் ஆயிருக்கும். ஸோ ஈஸியா உங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வெளியில வந்துடும். அதனால இந்த ஹேபிட்டை அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கோம்பிங் ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மேல பண்ண வேண்டாம், சும்மா சும்மா தலை வர்றது பண்ணாதீங்க. ப்ரஷ் கண்டிப்பா டீடாங்கிள் பண்றதுக்கு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க
நீங்கள் பண்ணுற ஹேர் ஸ்டைல்ஸ்னால கூட உங்களுக்கு ஹேர் பிரேக் ஆகுறதும் உங்கள் ஹேர் தின் ஆகுறதும் நடக்கும். எஸ்பெஷலி இந்த இடத்துல ஏறிட்டே போகிறது. இதுக்கு பேர் ட்ராக்ஷன் அலோபீஷியா. நம்ம இழுத்து இழுத்து குடும்பி போடுறதுனாலையும் பின்னல் போடுறதுனாலையும் இந்த இடத்துல உங்களுக்கு முடி கம்மியாயிட்டே போகும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே இந்த இடத்துல உங்களுக்கு முடி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் ஹேர் ஸ்டைலை எப்பவுமே மாற்றிக்கிட்டே இருங்க. டோன்ட் ஸ்டிக் டு ஒன் பர்டிகுலர் ஹேர் ஸ்டைல். அதே மாதிரி ரொம்ப டைட்டான போனிடைல் போட்டு அப்படியே பிடிச்ச ரப்பர் பேண்ட் இழுக்கிறது, இந்த ஃப்ரிக்ஷன்னாலையும் உங்களுக்கு முடி பிரேக்கும் ஆகும், கொட்டவும் செய்யும். அவாய்ட் டூயிங் தட். ப்ளீஸ் பி வெரி ஜென்டில் வித் யுவர் ஹேர். ரொம்ப கம்மி ப்ரெஷரோட உங்கள் ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டான போனி டைலோ டைட்டான பிரேட்ஸ் அதாவது பின்னல் ரொம்ப டைட்டாக போடுறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஹேர் வாஷிங். சம்டைம்ஸ் உங்கள் ஹேர் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, நீங்கள் ஒரு 3-4 நாள் குளிக்காமல் இருக்கீங்கன்னா அதனால கூட முடி கொட்டுங்க. அகெயின் உங்கள் ஃபாலிக்கல்ஸ் கொஞ்சம் லூசனப் ஆகிறதுனால ஈஸியாக ஷெட் ஆகும். ஸோ ரெகுலர் ஹேர் வாஷஸ் விச் இஸ் ஆல்டர்னேட் டேஸ் ஆர் வீக்லி ட்ரைஸ் ஆகுது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கேல்ப்பும் க்ளீனாக இருக்கும், எக்ஸசிவ் ஆயில் ப்ரொடக்ஷனும் இருக்காது, உங்களுக்கு முடி கொட்டுறதும் இவென்ச்சுவலி கம்மி ஆகும். கண்டிப்பாக ஆஃப்டர் ஷாம்பூவிங் கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். இதனால் உங்கள் பிரேக்கேஜ் கம்மியாகும், அதனால் வரக்கூடிய ஹேர்ஃபால் உங்களுக்கு இருக்காது. நான் ஷியக்கா யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஷியக்காவும் ஷாம்பூவும் இன்னும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் கிடையாது. ஷாம்பூவோட ஒரு ஆர்கானிக் வெர்ஷன் மட்டும்தான் ஷியக்கா, அதுவும் ஒரு சர்ஃபெக்டன்ட் தான். அதாவது அதுவும் உங்கள் ஹேரை ட்ரை தான் ஆக்க போகுது. நீங்கள் ஷியக்கா யூஸ் பண்ணாலும் ப்ளீஸ் டூ யூஸ் அ கண்டிஷனர். ஸோ நீங்கள் ஹேர்ஃபாலை ட்ரீட் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், முதல்ல உங்களுக்கு நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.